ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான லைஃப் டைம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கான தம்பி தங்கச்சி, இந்த லைக் டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய கருத்துக்களை, இந்த நிகழ்ச்சி மூலமாக பெற்ற உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணிற்கு நீங்கள் தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தொடர்ந்து நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக இப்பொழுது நான் ஜபப்பாடலை பாடப்போகிறோம். யாரும் மூலங்கள் படிட்டு இந்த ஜப பாடலை நாம் ஜபசிந்தையோடு பாடலாம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். முழங்கால் படியிடலாமா? சரி. நிறைந்தவரே, அன்பும் பாசமும் உடையவரே, அழகான கண்களால் பார்க்கும் தெய்வம், அன்போடு என்னை நடத்திடுவீ. தூய உள்ளம் நிறைந்தவரே, அன்பும் பாசமும் உடையவரே, அழகான கண்களால் பார்க்கும் தெய்வம், அன்போடு என்னை நடத்திடுவீ. ஆமே. அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும், எங்களை வழி நடத்துங்க. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு புதிய பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், இந்த புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம தங்கச்சி மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுறாங்க, அந்த பாடலை கேளுங்க, ஆக்ஷனை பாருங்கள். முடிந்தால் எங்களோடு சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்கள். சரி, எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, கிளாப் பண்ணி இந்த பாடல் மியூசிக் போடும்போது நீங்கள் எல்லாம் நினச்சனும் கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மையப்படுத்தலாம். ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஓஹோ, ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. நல்ல பாதை காட்டுவா நல்ல மேய்ப்பன் இயேசுவே, நல்ல பாதை காட்டுவா நல்ல மேய்ப்பன் இயேசுவே, என்னை தேடி வந்தார் எனக்காக மரித்தார் உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு, என்னை தேடி வந்தார் எனக்காக மரித்தார் உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஓஹோ, ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஏசப்பா சத்தத்தை கேட்கணும், அப்படி தானே? ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள்லாம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கறது போல் நாமும் நல்ல மேய்ப்பனாம் இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய வழியில் நடப்போம், நாம் பாதுகாக்கப்படுவோம், நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். சரியா? அவர் தான் நமக்கு நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பனை நம்ம மகிமைப்படுத்தலாமா? இன்னொரு டைம் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை ஆக்ஷனோட பாடலாமா? ஓகே, சூப்பர். ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஓஹோ, ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா,
இயேசுவின் சத்தம் கேளுங்க நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே நல்ல பாதை காட்டுவார் மேய்ப்பன் இயேசுவே என்னை தேடி வந்தார் எனக்காக மரித்தார் உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு என்னை தேடி வந்தார் எனக்காக மரித்தார் உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு ஆடுகளா ஆட்டு குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க ஓஹோ ஆடுகளா ஆட்டு குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க நம் இயேசுவின் சத்தத்தை கேட்டு நடப்போம் இயேசப்பா நம்மளை வழி நடத்துவாங்க ஓகேவா காட் பிளஸ் யூ எனக்கு என் பேர் தெரியுமான்னு கேளுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியுமா உங்களுக்கு எங்க உங்க பேர்ல என் பேர் தெரியுமான்னு கேளுங்க ஆ ஜெபிசாக்கா எங்க அண்ணன் பேர் வந்து ஜோனி ஆ ஜோனியோட ஜோனியுடைய தம்பி தான் நான் என் பேர் வந்து ஸ்கூபி சொல்லுங்க ஸ்கூபி திட்டக்கூடாது ஸ்கூபி அழகா சொல்லுங்க சரியா ஆ ஃப்ரெண்ட் ஏக்கா நான் வந்து ஒரு வசனம் ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேங்க்கா ஆ சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறியா நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன் நான் சொல்ல எல்லாரையும் சொல்ல சொல்லுங்கக்கா ஆ சரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூபி சொல்ல சொல்ல நீங்கள் சொல்வீங்களா ஆ சரி சொல்கிறேன் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் 10:11 கரெக்டாக்கா ஆ கரெக்ட் தான் யோவான் 10:14 தானே இருக்கு ஆமாம் எங்க கரெக்ட் தான்ப்பா கரெக்ட் தான் சரி சரி எல்லாரும் இன்னொரு முறை சொல்ல சொல்லுங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் இன்னொரு தடவை சொல்வீங்களா தெளியா மாதிரி இப்படி தலைய ஆட்டி ஆட்டி சொல்லணும் நானே என்ன கனி கூட ஆட மாட்டீங்க நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் 10:11 ஏக்கா சூப்பர் வசனம் எல்லாரும் படிச்சுக்கிட்டாங்கக்கா ஆமாம் சரி நான் போயிட்டு வரேன் சரி ஸ்கூபி பாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேத தியான பகுதி நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு இந்த 100 ஆடுகளையும் நன்றாக அந்த மேய்ப்பன் கவனித்து அதுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து நல்லா கவனிப்பார் இந்த ஆடுகளை தினமும் சரியான பாதையில் அதை நடத்தி ஆமாம் எங்கே ஆகாரங்கள் நிறையா இருக்குதோ புல் எங்கே நிறையா இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் கொண்டு போய் அந்த ஆடுகளுக்கு வேண்டிய தேவையான ஆகாரத்தெல்லாம் கொடுத்து அந்த மேய்ப்பன் அதை நன்றாக பராமரிப்பார் ஆமாம் ஆடு மேய்க்கிறவங்கள உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படி தானே அவங்க கையில் ஒரு கோல் இருக்கும் அப்படி தானே அவர் கம்பு வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த கிளைகளெல்லாம் முறித்து கொடுப்பாங்க அதுக்கு ஆகாரத்துக்கு ஆனால் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா திடீர்னு ஆடை கடிக்கிறதுக்கு நாய் வந்துடும் சில திருடர்கள் ஆடை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படி தானே ஓநாய் வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஆடுகளை வழி தப்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணும் கருத்துமா அப்படியே இருப்பாங்க அப்படி தானே ஆனால் இந்த ஆடுகள் நன்றாக மேய்ந்து கொண்டிருக்குது அந்த மேய்ப்பனும் அப்படியே ஒரு மரத்தில் அப்படியே சாய்ந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அசந்து அப்படியே கொஞ்சம் டயர்டில் அப்படியே தூங்கின மாதிரி அப்படியே டயர்டாயிட்டார் ஒரு ஆடு இதை பார்த்துச்சு ஆடாடாடா நம்ம மேய்ப்பன் நன்றாக தூங்கிட்டுருக்கிறாரே இதுதான் சரியான ஒரு நேரம் ஆமாம் பக்கத்து தோட்டத்தில் நல்லா புல் உயரம் உயரமாக வளர்ந்துருக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த உயரமாக வளர்ந்துருக்குறாமல் அந்த புல்லை சாப்பிட்டு வந்துடலாம் ஆமாம் அந்த தோட்டத்தில் போய்
நன்றாக இறை, நம்ம வயிற்றுக்கு நிறையா நினைச்சிஞ்சிடும் ஆகாரம் கிடைக்கும், நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஆமாம், அதுக்கு பெரிய ஒரு ஆசை. என்ன ஆசை? அதுக்கு பேராசை வந்துட்டு. ஆமாம், இது மேய்ப்பனுக்கு இது போட்ட திட்டம் தெரியாது, ஆனால் மேய்ப்பன் ரொம்ப கவனமாக தான் அப்படியே பார்த்துட்டுருக்குறேன் எல்லாத்தையும். பாருங்கள், அந்த ஆடு என்ன செஞ்சு தெரியுமா? மேய்ப்பன் அப்படியே கொஞ்சம் கண்ணா சேர்ந்த நேரத்தில் தப்பி குதித்து வேகமாக ஓடிட்டு மேய்ப்பன் கண்களுக்கு மறைவாக அப்படியே ஓட ஆரம்பிச்சு, பக்கத்து தோட்டத்தை தேடி அப்படியே ஓட ஆரம்பிச்சு. பாருங்கள், ஆனால் இந்த ஆடு போயிட்டுருக்கும்போது அந்த வழியாக ஒரு சிங்கம் வந்துச்சு. பாருங்கள், இந்த ஆட்டை தீண்டுறதுக்காக இந்த ஆட்டை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்து இந்த ஆட்டை அப்படியே துரத்தி வேகமாக துரத்திட்டு போச்சு. துரத்திட்டு போய் எப்படியா சாப்பிட்லாம் பார்த்தா இது வழி தவறி திணறி ஒரு முள் புதருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு. இது எங்கே நேரம் போச்சு? நல்லா ஆகாரம் சாப்பிடணுன்று. ஆனால் இப்போ எங்கே மாட்டிக்கிட்டு? முள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு. ஆமாம், மாட்டிக்கிட்டு அப்படியே கதறுது, அப்படியே அலறுது. என்ன செய்யணும் தெரில, அப்படியே அலறுது. மேய்ப்பனை நோக்கி கூடுது, மே மே மேன்னு சொல்லி கத்துது. இந்த விஷயம் மேய்ப்பனுக்கு தெரியவே தெரியாது. எல்லா ஆடுங்க தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் அப்படி எப்போது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கார். பாருங்கள், தினமும் அந்த ஆடுகளை தன்னுடைய இடத்துலேருந்து ஆடுகளை கொண்டு வரும்போது சரியாக எண்ணி கொண்டு வருவார். வீடுகளுக்கு போகும்போது அவருக்கு மேய்த்து கொண்டிருக்கிற 100 ஆடுகளும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி சரி பண்ணுவார். ஆனால் இந்த ஆடு வந்து இப்போ எங்கே இருக்குது? முள் புதருக்குள்ளே மாட்டி கிடக்கு. சரியா, முள்ளுக்குள்ளே சிக்கிட்டு கிடக்கு. ஆனால் நன்றாக கவனிங்க, இப்போ மேய்ப்பன் வந்து வீடுகளுக்கு தன் ஆடுகளை வீட்டுக்கு போகிற நேரம். இப்போ ஆடுகளை எண்ணி பார்க்குறார், 1, 2, 3, 4, 5, 6 அப்படி எண்ணி பார்த்தா 100 ஆடு வச்சுருந்தாருலாம், 1 குறைவாக இருக்குது. ஐயோ, நான் தப்பாக தான் எண்ணிட்டேனா? சரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம் போல் தெரியுது. மறுபடியும் எண்ணலாமே, 1, 2, 3 அப்படியே எண்ணி பார்க்குறாரு, 99 இருக்குது. ஆடாடாடா, என்ன 100 ஆடு இருந்துச்சு, 99 இருக்குது. மறுபடியும் என்றார், 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே எண்ணி 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 97, 98, 99 ஆடாடாடா, 1 கம்மியாக இருக்குதே. ஐயோ, ஏன் ஒரு ஆடு காணலை, எங்கே போச்சுன்னு தெரியல, வழி தவறி எங்கே போயிட்டோன்னு தெரில. அந்த ஆட்டை தேடி இந்த மேய்ப்பன் அங்காளாய்த்து அப்படியே போகிறாரு. அந்த ஆடு எங்கே? ஐயா, எங்கள் ஆடை பார்த்தீங்களா, என் ஆடை பார்த்தீங்களா, ஒரு ஆடு காணலைன்னு சொல்லிட்டு மேய்ப்பன் வேதனையோடு அழுத முகத்தோடு அப்படியே இந்த ரொம்ப பாவம், அவர் ரொம்ப சோர்வாக ஆடு காணலைங்கிற ஃபீலிங்கில் எப்படி இருப்பார் பாருங்கள். அப்படி அழுத மாதிரி ரொம்ப கவலையாக, எங்கள் ஆடை பார்த்தீங்களா, என் ஆடை பார்த்தீங்களா, என் ஆட்டை காணலைன்னு சொல்லி தேடி தேடி அப்படியே ஒரு இடமாக தேட ஆரம்பித்தார். சத்தம் கேட்டுச்சு பாருங்கள், அந்த ஆடோடைய சத்தம், அப்படியே அழற சத்தம், அழுகிற சத்தம் கேட்டுச்சு. மே மே மேன்னு சொல்லி சத்தம் போடுது இந்த ஆடு. ஆடுடைய மேய்ப்பனுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு, ஆ இது ஏன் ஆடு மாதிரி தான் சத்தம் கேட்குது, ஐயோ அப்போ என் ஆடு தான் காணாமல் போயிருக்குது, ஏன் ஆடாக தான் இருக்கும் அது, அந்த சத்தம் என் ஆடுடைய சத்தம் தான். அப்படியே தேடி தேடி பார்த்தா ஒரு முள் புதற்குள்ளே சிக்கிக்கிட்டு அப்படியே கதறி மே மேன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த மேய்ப்பன் ஒன்றும் ஓடல, அடாடாடா வசமாக அந்த முள்ளுக்குள்ளே போய் சிக்கியிருக்கியே, இங்கே போய் நீ மாட்டிருக்கிய, எப்படி இங்கே வந்த, சா என்ன செய்யறது, சரி நெல் இல்லை நான் எப்படியா காப்பாற்றுறேன். பாருங்கள், இந்த மேய்ப்பன் அந்த முள்ளையும் பார்க்காம இந்த முள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், மேலெல்லாம் பட்டுச்சுன்னு குத்திடும் தானே, அந்த முள் புதருக்குள்ளே அப்படியே தன்னை பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேதனைகள்லாம் எதையும் பார்க்காம அப்படியே அந்த முள்ளுக்குள்ளே மெதுவாக அப்படியே அப்படியே நெளிஞ்சி அப்படியே அப்படியே அந்த முள்ளெல்லாம் அப்படியே கொஞ்சம் கை கையாக வச்சு அப்படியே நவட்டி நவட்டி அந்த முள் புதருக்குள்ளே சிக்கி கிடக்கிற அந்த ஆட்டை அப்படியே பிடித்து அப்படி மெதுவாக பத்திரமாக மெதுவாக அப்படியே இழுத்து மெதுவாக கொண்டு வந்து அந்த ஆட்டை அப்படியே சரி பண்ணி அது அப்படியே மேமேன்னு அலறுது. அதெல்லாம் காயத்தெல்லாம் அப்படியே சரி பண்ணி அப்படி தட்டி கொடுத்து அப்படி தோளில் போட்டு அந்த மேய்ப்பன் அப்படியே கொண்டு வந்தார். ஆடு ஆடு, நீ கீழ்ப்படியாமல் போயிட்டியா, நீலாம் அப்படி இருக்காத, சரியா, ஏன் நான் தான் உனக்கு நல்லா இறை கொடுக்குறேன்ல, நீ ஏன் இப்படி வந்து வசமாக மாட்டிக்கிட்ட. அந்த ஆடு என்ன சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? மேய்ப்பன் மேய்ப்பன், நான் தெரியாமல் வந்துட்டேன், உங்கள் சொல்லு கேட்காமல் பேராசைப்பட்டு நல்லா புல் சாப்பிடலன்னு வந்தா சிங்கம் கையில் மாட்டை பார்த்தேன், தப்பிச்சு பிழைச்சிட்டு இந்த முள்புதருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், நான் செத்து போயிருப்பேன் மேய்ப்பன், நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக என் உயிர் போயிருக்கும் மேய்ப்பான், ரொம்ப நன்றி மேய்ப்பான், இனி நான் எந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், பேராசைப்பட்டு நான் இனிமேல் நிறைய புல் கிடைக்கும் நிறைய உணவு கிடைக்கும்னு சொல்லி இப்படி உங்களுக்கு தெரியாமல் இப்படி எஸ்கேப் ஆகி வரமாட்டேன் மேய்ப்பான், என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அந்த ஆடு கேட்டிருக்கோம். அப்படி தானே பாருங்கள், அந்த மேய்ப்பன் 99 ஆட்டை குறித்து கூட அவர் கவலைப்படலை, காணாமல் போன அந்த ஒரு ஆடை குறித்து கவலை. அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மேய்ப்பன் தூங்க மாட்டான்.
எதையும் சாப்பிட மாட்டான், அவ்வளவு நேசிப்பான். அப்படி தானே? இந்த சாதாரண நம்ம ஆடுகள் மேய்க்கிற மேய்ப்பர்களே ஆட்டுக்கு மேலே எவ்வளவு கவனம், அன்பு, பாசம். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த, உங்களையும் என்னையும் படைத்த அந்த இயேசு எவ்வளோ அன்புள்ளவர் தெரியுமா? ஆமாம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடாமல் இருந்தா, ஒரு மனுஷன் மனம் திரும்பலைன்னா அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரு தெரியுமா? ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்னு சொன்னால் எவ்வளோ வேதனைப்படுறாரு தெரியுமா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆமாம், காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து மேய்ப்பன் அவன் எவ்வளோ அங்காளத்து தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷத்தை பெற்று அவன் ரொம்ப சந்தோஷமாக கடந்து போகிறது போல். ஆமாம், மனம் திரும்பாத ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். நல்ல மேய்ப்பன் இயேசு உங்களை தேடி கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் வருவீங்களா, நான் உங்களை வழி நடத்துவேன்னு சொல்லி இந்த நல்ல மேய்ப்பனாம் இயேசு உங்களை தேடுகிறார். நாம் வழி தவறி ஒருவேளை பாதம் மாறி போயிட்டோமா, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நாம் வாழ்ந்துட்டுருக்கோமா, நம்ம இஷ்டப்படி போயிட்டோமா, மனசு விரும்புகிறபடி வாழ்ந்துட்டுருக்கோமா, சுயமாக நம்ம எதையும் செஞ்சிகிட்ருக்கோமா, மனசு விரும்புகிறபடி நம்ம இஷ்டத்தெல்லாம் நிறைவேற்றிகிட்ருக்குமா? எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, இயேசப்பாவை நேசிக்க பழகுங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் அவருடைய வழியில் நடங்க. நல்ல மேய்ப்பன் இயேசு உங்களை சரியான பாதையில் நடத்துவார். நம்ம இஷ்டப்படி நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. சாத்தானுடைய கைகளில் நம்ம மாட்டிடுவோம், நம்மளை மோசம் போய்க்கிடுவான். ஏனென்றால் பிசாசானவன் நம்முடைய எதிராளியாக பிசாஸ் என்ன செய்கிறான்னா, எவனை விழுங்கலாமென்று வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்போது என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல மேய்ப்பனாம் இயேசுடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம இருந்தால் தான் நம்ம பாதுகாக்கப்பட முடியும், சரியா? இயேசு அவன் நம்மளாம் தான் தேடி இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டாங்களோ, இயேசுவை மறந்து யாரெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்களோ உங்களை தேடி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை தேடுகிறார். அவரை நீங்கள் நேசிப்பீங்களா? அப்படி சத்தம் கேட்பீங்களா? அவருக்கென்று நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இயேசப்பாவுக்கென்று உங்களை அர்ப்பணிப்பீங்களா? எல்லாம் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இயேசப்பா, நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து ஒரு மேய்ப்பன் எவ்வளவு அப்பா ஒரு வைராக்கியத்தோடு, ஆண்டவரே அந்த தியாகத்தோடு, ஆண்டவரே இந்த ஒரு ஆட்டை குறித்த ஒரு எண்ணத்தோடு அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்தானோ, காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு தன்னை தியாகம் செய்ததை பார்க்குறோம். ஆண்டவரே, நாங்களும் உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் தூரமாக போயிட்டோன்னு சொன்னால் எங்கள் மேலே நீங்கள் ஆண்டவரே அன்பு உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உண்மை நாங்கள் நேசிக்கணும், உண்மை நாங்கள் தேட வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்கப்பா. இயேசப்பா, உங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்காத பிள்ளைகளாக, நாங்கள் இஷ்டப்படி நாங்கள் எதையும் செஞ்சிடக்கூடாது. உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி ஓடிடக்கூடாது. இயேசப்பா, உங்கள் பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் இருக்க, நல்ல மேய்ப்பனாம் இயேசுவே, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டேய் ராஜா, டேய் ராஜா, சண்டே ஸ்கூல்ல எப்படிடா பாட்டுலாம் கதையெல்லாம் நல்லா இருந்துச்சா ராஜா? நீ ரொம்ப சோகமா இருக்க. ஆமா டீச்சர். ஏன் ராஜா? நிம்மதியே இல்ல டீச்சர். உங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா? அத ஏன் கேக்கீங்க டீச்சர்? எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடி அடின்னு அடிக்கிறாங்க. எனக்கு வீட்டில் இருக்கையே பிடிக்கல. நீ கேட்கறதே எனக்கு ரொம்ப, நீ சொல்றதை பார்த்தாலும் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ராஜா. அதான் டீச்சர், சண்டே ஸ்கூல்ல என்னால நீங்க கதை சொல்லி கொடுக்கும் போது என்னால கவனிக்கவே முடியல டீச்சர். அத நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இவன் ரொம்ப சோகமா இருக்கானே, சண்டே ஸ்கூல் முடிஞ்ச உடனே இவனை விசாரிக்கிறோம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன், பாத்துக்கேன். சரி டீச்சர். ராஜா நீ கவலைப்படாத, சரியா? அந்த உலகத்துல இப்படிதான் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், கஷ்டப்படாத. உனக்கு நல்ல மெய்ப்பனா இயேசு இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மளை கைவிடவே மாட்டாங்க. அப்படியே டீச்சர்? ஆமா, அந்த இயேசப்பட்ட நான் உனக்காக நான் அதிகமா ஜெபம் பண்றேன், சரியா? ரொம்ப நன்றி டீச்சர். இயேசப்பா சொல்றாங்க நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி, நல்ல மெய்ப்பனாம் இயேசு உன்னை நேசிக்கிறாரா? அப்படியா டீச்சர்? ஆமா, உங்க வீட்ல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மாத்திடுவாங்க. உண்மையிலேயா? ஆமா, நீ மாத்திடுவாங்களா? ஆமா, கண்டிப்பா மாத்துவாங்க. அப்ப எங்க அப்பா குடியில இருந்து தெரிஞ்சிருவாரா? ஆமா. ஐ, ஆனா நீ வந்து இயேசப்பட்ட ஜெபம் பண்ணு. சரி டீச்சர். கஷ்டத்தெல்லாம் இயேசுப்பட சொல்லு, சரியா? சரி டீச்சர். நீ சுமந்துட்டு இருக்கதாடா. சரி டீச்சர். கஷ்டத்தை உங்க
உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீயே தூக்கி சுமக்கும் நினைக்காத, ஏசப்பட சொல்லு. சரி டீச்சர். ஏசப்பா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு போனோடனே பைபிள் வாசித்து நான் ஜெபம் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்களும் எனக்காகவும் எங்கள் அப்பா அம்மாவுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க டீச்சர். கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். சரி, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களே? ஆ, நல்லா இருக்காங்க டீச்சர். சரி, அப்பா மட்டும்தான் குடிக்கும், பீடிலாம் குடிப்பாங்களா? ஆமாம் டீச்சர். சரி, இதெல்லாம் சரி, ஜெபம் பண்ணுவோம், ஏ சப்பட சொல்லுவோனே. ஆ சரி. ஏ சப்பட ஜெபம் பண்ணால் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. எத்தனை பேர் மாற்றிருக்காங்க உங்கள் அப்பா? என்ன ஜோ முட்டுக்கால் போட்டு ஜோம் பண்ணால் போதும், உங்கள் அப்பா ஏசப்பா பிள்ளைய மாறிடுவாங்க ராஜா. சரி டீச்சர், ரொம்ப நன்றி டீச்சர். சரி, கவலைப்படாதானே. சரி டீச்சர். சரி, நீ வீட்டுக்கு பார்த்து போ, உனக்காக ஜோம் பண்ணிக்கிறேன். சரி டீச்சர். ஃப்ரெண்ட்ஸ், கேட்டீங்களா அந்த ராஜாவுடைய கதையை? இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய அவருடைய வீட்டில் இவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம ஏசப்பாட்ட நம்ம கவலைகள் நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஏசப்பாட்ட சொல்லிடணும். ஏன் தெரியுமா? ஏசப்பா நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. ஒரு ஆடுகளுக்கு நாடுகளை வழி நடத்துகிற மேய்ப்பன் இருக்கிறது போல, அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் கோழி ஒரு தாயாக இருக்கிறது போல, நமக்கு ஏசப்பா தான் தாயும் தகப்பனுமா இருக்காங்க. அந்த ஏசப்பாட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் சொன்னோம்னா எல்லாம் சரி பண்ணி நமக்கு சந்தோஷத்தை தந்துடுவாங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் மாற்றிடுவாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஏசப்பட்ட சொல்லுவோம். ஆ சரி, ஓகே, பாய், போயிட்டு வரேன். ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஓஹோ, ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. நல்ல பாதை காட்டுவா நல்ல மேய்ப்பன் இயேசுவே, நல்ல பாதை காட்டுவா நல்ல மேய்ப்பன் இயேசுவே. என்னை தேடி வந்தார், எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. என்னை தேடி வந்தார், எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஓஹோ, ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஏசப்பா சத்தத்தை கேட்கணும், அப்படிதானே? ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள்லாம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கறது போல, நாமும் நல்ல மேய்ப்பனாம் இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய வழியில் நடப்போம், நாம் பாதுகாக்கப்படுவோம், நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். சரியா? அவர் தான் நமக்கு நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பனை நம்ம மகிமைப்படுத்தலாமா? இன்னொரு டைம் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை ஆக்ஷனோட பாடலாமா? ஓகே, சூப்பர். ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஓஹோ, ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. நல்ல பாதை காட்டுவா நல்ல மேய்ப்பன் இயேசுவே, நல்ல பாதை காட்டுவார் மேய்ப்பன் இயேசுவே. என்னை தேடி வந்தார், எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. என்னை தேடி வந்தார், எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஓஹோ, ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா, இயேசுவின் சத்தம் கேளுங்க. நம் இயேசுவின் சத்தத்தை கேட்டு நடப்போம், இயேசப்பா நம்மளை வழி நடத்துவாங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. அறிவது ஒரு வாய்ப்பு. அன்பிற்குரியவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் பிறந்தநாள் சார்பாகவோ ஒரு நிகழ்ச்சியை வழங்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய கூகுள் பே நம்பர் 9943426402.